மக்கள் திலகம் எம்ஜிஆர் வில்லனாக நடித்து ஒரு திரைப்படத்தில் வாழ்சண்டை காட்சியின் போது உண்மையாகவே அந்த படத்தின் ஹீரோவை எம்ஜிஆர் தாக்கியதாகவும் இதனால் அந்த படத்தின் ஹீரோ இயக்குநரிடம் எம்ஜிஆர் மீது புகார் அளித்ததாகவும் கூறப்படுவதுண்டு அந்த படம்தான் சாலிவாகன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் சாலிவாகன் இந்த படத்தின் நாயகனாக ரஞ்சன் நடித்திருந்தார் இவர்தான் ஜெமினி பிலிம்ஸ் தயாரித்த சந்திரலேகா என்ற பிரம்மாண்டமான படத்தில் வில்லனாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த காலத்தில் சந்திரலேகா திரைப்படம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வசூலை குவித்து ரஞ்சனுக்கு நல்ல பெயர் பெற்றுக் கொடுத்திருந்தது அந்த காலகட்டத்தில்தான் சாலிவாகனம் என்ற திரைப்படம் தயார் செய்யப்பட்டது இதில் ரஞ்சன் கதாநாயகனாக சாலிவாகன் என்ற டைட்டில் ரோலில் நடித்தார் இந்த படத்தில் விக்ரமாதித்தன் என்ற வில்லன் கேரக்டரில் எம் ஜி ஆர் நடித்தார் அண்டை நாடுகளைச் சேர்ந்த இருவரும் மோதும் காட்சி உண்டு என்றும் அந்தக் காட்சியில்தான் எம் ஜி ஆர் உண்மையிலேயே ரஞ்சனை தாக்கியதாகவும் கூறப்படுவதுண்டு இந்த படத்தை பி ஆர் ராவ் என்பவர் இயக்கியிருந்தார் என்பதும் கம்பதாசன் திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஞ்சன் ஜோடியாக டி ஆர் ராஜகுமாரி நடித்த இந்த படத்தில் எம் ஜி ஆர் மற்றும் வசந்தா ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தனர் நாகர்கோயில் மகாதேவன் என்பவர் இந்த படத்திற்கு இசையமைத்து இருந்தார் இந்த படத்தில் ஒரே ஒரு பாடல்தான் இடம்பெற்றது என்பது அந்தப் பாடலும் கூட என் எஸ் கிருஷ்ணன் டே மதுரம் ஆகியவர்களுக்கு உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு வெளியானாலும் இந்த படத்தின் பிரிண்ட் அதன் பிறகு தொலைந்து விட்டதாகவும் இன்றுவரை இந்த படத்தை மீண்டும் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவதுண்டு ஆதிசேடன் என்ற பாம்பு ஒருமுறை மனித உருவம் கொண்டு சுமத்திரை என்ற பிராமண பெண்ணுடன் உறவு கொள்ளும் அப்போது சுமித்திரை கர்ப்பமாவார் இதனையடுத்து அவர் மனித வடிவில் இருக்கும் ஆதிசேடன் நான் தெய்வலோகத்தைச் சேர்ந்தவன் நமக்கு பிறக்கும் குழந்தை ஒரு மாவீரனாக ஒரு அரசனாக ஆழ்வான் என்று தெரிவித்தார் இதனை அடுத்து அவர் மறைந்து போவார் திருமணம் ஆகாமலே சுமித்திரை கர்ப்பமானது அரசர் வரை செல்ல ஒழுக்கம் தவறியதாக சுமித்திராவை அரசன் நாடு கடத்திய நிலையில் அவர் ஒரு குயவர் குடியில் அடைக்கலம் ஆவார் அங்கு அவருக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைதான் சாலிவாகனன் அந்த குழந்தை வீரதேரமாக வளர்ந்து விக்ரமாதித்து மகாராஜாவுடன் போர் செய்து அவரை தோற்கடித்து நாட்டை கைப்பற்றுவார் தனிப்பெரும் அரசனாக பல ஆண்டுகள் வாழ்ந்ததாக புராண கால கதை உண்டு இந்த கதையைத்தான் சாலிவாகன் என்ற டைட்டிலில் எடுக்கப்பட்டது சாலிவாகன் கேரக்டரில் ரஞ்சன் அவரை காதலிக்கும் இளவரசி கேரக்டரில் டி ஆர் ராஜகுமாரி மன்னர் விக்ரமாதித்தன் கேரக்டரில் எம் ஜி ஆர் அவரை காதலிக்கும் கேரக்டரில் வசந்தா ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் சாண்டோ சின்னப்பா தேவரும் ஒரு கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த படத்தின் ஒரு போர்க்காட்சியின் போது எம்ஜிஆர் மற்றும் ரஞ்சன் இடையே கடுமையான வாழ் சண்டை நடக்கும் எம்ஜிஆர் ஏற்கனவே வாழ் சண்டையில் திறமையானவர் என்பதால் அவர் ரஞ்சனுக்கு ஈடுகொடுத்து சண்டை போடுவார் ரஞ்சனும் வாழ் சண்டையில் திறமையானவர் என்றாலும் எம்ஜிஆருக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை எம்ஜிஆர் மிக வேகமாக வாழ் சண்டை செய்ய ஒரு கட்டத்தில் ரஞ்சன் சமாளிக்க முடியாமல் போக ரஞ்சன் இயக்குநரிடம் எம்ஜிஆர் வேண்டுமென்றே தன்னை வேகமாக தாக்குகிறார் என்று புகார் அளித்ததாகவும் கூறப்படுவது உண்டு அதன் பிறகு இயக்குநர் எம்ஜிஆரிடம் கொஞ்சம் குறைவான வேகத்தில் வாழை சுழற்றுங்கள் என்று கூறியதாகவும் இதனால் எம்ஜிஆர் மிகவும் அதிருப்தி அடைந்ததாகவும் கூறப்படுவது உண்டு தன்னுடைய முழு திறமையை காண்பிக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்காததைக் கண்டு எம்ஜிஆர் மிகவும் வருத்தப்பட்டதாகவும் அப்போது அதே படத்தில் ஒரு கேரக்டரில் நடித்த சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆரிடம் கண்டிப்பாக உங்களுடைய முழு திறமையை காண்பிக்கும் நாள் வெகு விரைவில் வரும் என்று ஆறுதல் கூறியதாகவும் கூறப்படுவதுண்டு இந்த படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ரஞ்சன் ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பல படங்களில் எம்ஜிஆர் நடிக்க இருந்ததை ரஞ்சன் தடுத்ததாகவும் கூறப்படுவது உண்டு திரை உலகைப் பொறுத்தவரை எம்ஜிஆரை விட ரஞ்சன் சீனியர் எம்ஜிஆர் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்திருந்த அசோக் குமார் என்ற படத்தில்தான் ரஞ்சனும் அறிமுகமானார் ஆனால் எம் ஜி முன்னரே அவர் ஹீரோ அந்தஸை பெற்றுவிட்டார் எம் ஜி சிவாஜி இடையே போட்டி ஏற்படுவதற்கு முன்பே ரஞ்சன் மற்றும் எம்ஜிஆர் ஜி இடையே போட்டி இருந்ததாகவும் கூறப்படுவது உண்டு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை முதல் வண்ண திரைப்படம் என்றால் நாடோடி மன்னன் என்று கூறுவார்கள் ஆனாலும் அந்த படம் இடைவேளைக்கு பின்னர்தான் கலர் திரைப்படமாக மாறும் அதனை அடுத்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படம்தான் முழு நீள வண்ண படம் என்ற பெயருடன் வெளியானது ஆனால் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் படம் வெளியாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சாலிவாகனன் படத்தில் ஒரு சில காட்சிகளை கலரில் படமாக்கியிருப்பார்கள் அதாவது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு வெளியானது அதற்கு பதினொன்று ஆண்டுகளுக்கு முன்பே சாலிவாகன் திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் கலரில் எடுத்து இருப்பார்கள் ரஞ்சன் மற்றும் டி ராஜகுமாரி இருவரும் காதல் செய்யும் காட்சிகள் கலரில் எடுக்கப்பட்டதாகவும் அதேபோல் என் எஸ் கிருஷ்ணன் டி மதுரம் ஆகியோர் நடித்த காட்சிகளும் கலரில் எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதுண்டு அந்த வகையில் பார்த்தால் தமிழ் சினிமாவின் முதல் முதலாக கலரை பயன்படுத்தியது இந்த தான் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்த படத்தால் தயாரிப்பாளர் மிகப்பெரிய நஷ்டம் அடைந்ததாகவும் கூறப்பட்டது மேலும் இந்த படத்தின் தொலைந்து விட்டதாகவும் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது எம்ஜிஆர் பல வெற்றி படங்களில் நடித்து ஹீரோவான பின்னர் இந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்ய தயாரிப்பாளர் முயற்சி செய்தபோது பிரிண்ட் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படும் உண்டு இந்த படத்தின் விட்டதால் தொலைந்துவிட்டதால் வரை இந்த படம் இளைய தலைமுறையினர் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்த படம் வெளியாகி எழுபத்தெட்டு வருடங்கள் ஆகிவிட்டபடியால் இந்த படத்தை பார்த்தவர்கள் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த படம் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகைகளில் வெளியானது என்பதும் அதை வைத்துதான் இந்த படத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளையாவது அறிய முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் சாலிவாகன் படத்தை பொறுத்தவரை வில்லனாக நடித்த எம்ஜிஆர் ஹீரோவுக்கு சவால் விடும் வகையில் வாழ்சண்டையில் பிரபலமாக இருந்தார் என்ற ஒரு தகவல் மட்டுமே ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது